யோகிராம் சுரத்குமார். மதிப்பிற்குரிய எனது பெற்றோர்களுக்கும் வணக்கத்திற்குரிய எனது ஆசான்களுக்கும் எங்கும் நிறைந்திருக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் என் பணிவான வணக்கம். நற்பவி யோகிராம் சுரத்குமார். நம்ம வீட்டில் வந்து நிறைய காரிய தடைகள் இருக்கு, காரிய சித்தி நம்மளால பண்ண முடியல அப்படின்னாலும் பணவரவுல பாதிப்புகள் இருக்கு. நிறைய நகைகளை பொருட்களை வந்து நம்ம வந்து அடமானம் வைக்கிற ஒரு நிலையில இருந்தாலுமே வேலை வாய்ப்புகள் தட்டி போயிட்டே இருக்கு அப்படின்னாலுமே இந்த பூஜை உங்க வீட்டுல நீங்க செய்யுங்க, நிச்சயமா உங்களுக்கு நல்லது நடக்கும். இந்த தீபத்தை ஏற்றுங்கள், உங்கள் வாழ்க்கையில் அதிரடியான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நவதானிய விளக்கு பரிகாரம். அப்ப இந்த இடத்துல வந்து தடைகளை உடைக்கக்கூடிய தளபதி அப்படின்னா யாருன்னு பாத்தீங்கன்னா வாராகி அம்பாள். அப்ப வாராகி அம்பாள் வந்து லலிதா பரமேஸ்வரியோட அதாவது லலிதா பரமேஸ்வரி தேவியின் படை தளபதி தான் வாராகி தாய். அப்ப அந்த வாராகி வந்து நம்ம வாழ்க்கையில எல்லா தடைகளையும் நீக்கி நமக்கு வந்து தைரியம் விவேகம் வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வமாக இந்த இடத்துல பாக்குறேன். ராஜராஜ சோழன் வழிபட்ட இந்த வாராகிய நம்ம வந்து வழிபாடு பண்ணும் பொழுது வீட்டுல வந்து ரொம்ப சுபிட்சம், காரிய சித்தி, நிம்மதி, நிறைவு, ஆரோக்கியம் எல்லாமே கிடைக்கும். அப்ப இந்த இடத்துல வந்து வாராகி அம்பாளோட படம் இருந்தா வீட்டுல வைங்க, இல்லைன்னா பரவாயில்ல, தவறு கிடையாது. ஒரு பிளேட்ல, அதாவது பித்தளை அல்லது செம்பு பிளேட்டு தான் இதுக்கு பயன்படுத்தணும், எவர் சில்வர் பயன்படுத்தக்கூடாது. அந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்துட்டு அது சின்னதா கூட இருக்கலாம், அதுல வந்து நீங்க வந்து கோதுமை, நெல், துவரை, பச்சை பயிறு, கொண்டை கடலை, மொச்சை பயிறு, எள்ளு, கூடுதலா கொள்ளு, உளுந்து, கருப்பு உளுந்து, இதுதான் வந்து நவதானியங்கள் அப்படி சொல்லக்கூடிய நவ கிரகத்திற்கு உண்டான தானியங்கள். அப்ப இந்த நவதானியத்தை அந்த பிளேட்ல வச்சுட்டு அதற்கு மேல ஒரு மண் விளக்கு, புதுசா ஒரு மண் அகல் வாங்கி அதுல நெய் ஊத்தி அதுல ஒரு திரி, அப்ப அதாவது நீங்க கூடுதலா அதுல நீங்க தீபம் ஏற்றும் போது நல்ல பஞ்சு திரி, இளவ பஞ்சு திரி வாங்கி போட்டு தீபம் ஏற்றிட்டு வாங்க. இது வந்து தொடர்ந்து 9 நாட்கள் ஏத்துங்க. 9 நாட்கள் ஏத்தி முடிச்சதுக்கு அப்புறம் 9 வாரங்கள், வாரம் ஒரு முறை இது வந்து ஏத்துறதும், அல்லது மாதம் ஒரு முறை தேய்பிறை பஞ்சமி, வளர்பிறை பஞ்சமி அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய தேய்பிறை பஞ்சமியில இந்த தீபத்தை ஒரு நாள் முழுவதும் அந்த திதி ஆரம்பிச்சதுல இருந்து, பஞ்சமி திதி ஆரம்பிச்சதுல இருந்து முடியிற வரைக்கும் அணையாம இந்த தீபத்தை ஏத்தி வைங்க. மாதம் ஒரு முறை ஏத்தி வைங்க. மற்றவங்க வாய்ப்பு இருந்தா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கூட ஏத்துறது சிறப்பு தான். இது போல ஏத்தி மனசார வழிபாடு. இந்த இடத்துல வந்து வாராகி கவசம் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து யூடியூப்ல சர்ச் பண்ணீங்கன்னா ஒரு பாடல் வரும், அற்புதமா இருக்கும். அந்த பாடலை நீங்க கேட்கும் போது அந்த பாடலையும் போட்டு விடுங்க, வாய்ப்பு இருந்தா நீங்களே கத்துக்குங்க. அதன் பிறகு வந்து அம்பாளுக்கு வந்து கிழங்கு வகைகள், கிழங்கு, சர்க்கரை வள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, உருளைக்கிழங்கு, இது மாதிரி பூமிக்கு கீழே விளையக்கூடிய பொருட்களை வைங்க. கூடுதலா இன்னும் சிறப்பா உங்களுக்கு நல்ல வருமானம் வரணும்னா கேரட் வைங்க. கேரட் வச்சு அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். உங்களோட நிலையில வந்து நல்ல மாற்றம், பணவரவு, காரிய சித்தி எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பை வராகி அம்பாள் கொடுப்பாங்க. அதாவது நிச்சயமாக இந்த வராகி பூஜைய நான் சொன்ன மாதிரி நீங்க வந்து நம்பிக்கையோட பண்ணும் பொழுது உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வருவதை நீங்க கவனிக்கும் பொழுது நிச்சயமா உங்களுக்கு மனசுல ஒரு தெளிவு, அடுத்தடுத்து தொடர்ந்து நம்ம இந்த பிரார்த்தனை பண்ணணும் அப்படிங்கிற நம்பிக்கையும் வரும். நிச்சயமா இதை ஃபாலோ பண்ணுங்க. வாராகி பிடிச்சிருக்கு உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும். அதுலயே குறிப்பா நீங்க கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணணும் அப்படின்னா உத்தரகோச மங்கை வாராகி ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த சுயம்பு வாராகி, வாய்ப்பு இருக்கும் போது ஒரு முறை போயிட்டு வாங்க. அல்லது தஞ்சையில தஞ்சாவூர்ல ராஜராஜ சோழன் கட்டிய பெருவுடை நாயகி உடனுறை பெருவுடையார் கோவில்ல அதாவது ராஜராஜ சோழன் வழிபட்ட வாராகி இருக்காங்க, அந்த பிரகத் வாராகி, அந்த வாராகி கூட நீங்க போய் வழிபாடு பண்ணலாம். உங்களோட ஒரு வேண்டுதலை வச்சு வீட்டுல ஃபர்ஸ்ட் இதை பண்ணுங்க. அந்த வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறம் நேரடியா போய் அம்பால தரிசனம், நீங்க வந்து தஞ்சாவூர்ல போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நிச்சயமா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதில் வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த வெற்றியின் நாயகி, இந்த வெற்றி திருமகள் நிச்சயமாக உங்களுக்கு அல்வார்கள். வாராகியின் பாதம் படைந்து இதை நம்பிக்கையோட உங்களுக்கு சொல்றேன், ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வாழ்த்துக்கள். நற்பவி.